பின்னால் வசனம் சங்கீதங்கள் புத்தகம் 27 அதிகாரம் 5 வசனம். சங்கீதம் 27:5 நாம் எல்லாரும் சேர்ந்து நாம வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய குடாரத்தில் மறைத்து என்னை தமது குடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி. எத்தனை பேர் சொல்றீங்க என் தேவன் நிச்சயமாகவே என் கண்மலையின் மேலே உயர்த்துவார் என்று சொல்லி? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை வேலை இந்த நாளே என் ஆண்டு சமூகத்தில் வந்தது நல்லது என்று கண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் எப்போதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவனுடைய கிருபையா இருக்கிறது. கடந்த வருஷத்தங்களை பார்க்கும் பொழுது நாம் லாக்டவுன்ல இருந்தோம், என் தேவன் என் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்தார். நன்மையான என்ன அப்படியே பிறந்த லாக்டவுன்ல இந்த கோவிட் ரொம்ப சிவியரா இருந்தது. அந்த நாட்களிலும் கூட அந்த வக்னாக போகும்பொழுது கூட என் தேவன் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நான் ஜீவனோடு இருப்பது என்று சொன்னால் என் தேவனுடைய கிருபையினால மாத்திரமே ஆண்டவருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்கள்ல என் தேவன் எப்படி நடத்தினார் என்று சொல்லி நான் சாட்சியாக உங்களுக்கு சொல்றேன். இந்த நாளிலே கூட நம்ம வாசித்தபடி சங்கீதம் 27:5 தீங்க நாளிலே அவர் என்னை தம்முடைய குடாரத்திலே மறைத்து என்னை தம்முடைய குடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார் என்று சங்கீதக்கார தாவீது அழகாய்த்துள்ள சங்கீதக்கார தாவீது அனுபவித்து எழுந்தபடி யாருமே எழுதியிருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே ஆண்டவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் எதிரில் தன்னை திரும்பி வரும் பொழுது கூட அவன் எதிர்கொண்டு கவலைப்படல. என் ஆண்டவர் நிச்சயமாக என்னை விடுவிப்பார். எந்த நாட்களும் எந்த சூழ்நிலை நான் அவரை நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவன் நிச்சயமாக என்னை என்ன பண்ணுவார், விடுதலை பண்ணுவார் என்று சொல்லி. இந்த வசனத்திலே கூட என் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், இரண்டாவது உயர்த்துகிற என் தேவனாய் இருக்கிறார். ஏன் அந்த தாவீது அங்க சொல்றாரு இந்த தீங்கு நாளில் என்று சொல்லுகிறது? இங்கிலீஷ் வேதாகமத்தில் அழகா சொல்லு ட்ரபிள் என்று சொல்லி. ட்ரபிள் சொல்லும் பொழுது நம்ம பிரச்சனைகள் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே அவர் தம்முடைய குடாரத்திலே நம்மை மறைத்து இப்படி குடாரம் வரல ஒழித்து வைத்து ஏற்று காலம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவாராம்? கண்மலையின் மேல உயர்த்துகிற என் தேவனாய் இருக்கிறார். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 32 கூட ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. 6:7 வசனத்திலே கூட இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்து செல்ல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. காரணம் என்னன்னா நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. நம்முடைய தீங்கு நாட்களிலே கூட அவருடைய மறைவில் நம்மளை ஒழித்துவது காரணம் என்ன தெரியுமா? நம்ம எங்க போயினாலும் தாவீது அழகா சொல்வாரு 139 சங்கீதம் நினைக்கிறான், ஆண்டவர் நான் பாதாள வானத்தில் ஏறினாலும் நீங்க அங்க இருக்கீங்க, பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீங்க அங்கேயே இருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி. நம்முடைய தீங்கு நாட்களிலும் நம்முடைய பாடுகளின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் நாம் அவரிடத்துல ஏன் போறோம் அப்படின்னா, ஏன் அவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏனென்றால் அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய இக்கட்டு நாள் அவர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார் என்று சொல்லி. சங்கீதங்களின் புஸ்தகம் 46 முதலாவது வசனத்திலே கூட அழகா சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி. நம்ம இக்கட்டு காலத்திலே நமக்கு அடைக்கலம், நமக்கு ஒரு பாதுகாப்பாய் அவர் இருக்கிறாரு. பாதுகாப்பு மாத்திரம் அல்ல, நமக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்க. நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் துயரங்கள் சுமைகள் வரும்போது நம்ம எல்லாம் சோர்ந்து போறோம். அந்த சோர்ந்து போகிற நேரத்துல அந்த சோர்ந்து போகிற ஆத்மாவுக்கு என் தேவன் எப்படியா இருக்கார்? அடைக்கலமாகவும் பலனுமாய் இருக்கிறார். அதோடு இதை முடிச்சுல ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் அவர் இருக்கிறார். நம்ம எவ்வளவு பாடுகள் வரும் பொழுது நமக்கு அனுகூலம் செய்கிறவர், நமக்கு துணை செய்கிறவர், நம்ம ஆசையாய் நேசித்தவர்கள் நம்ம கூட இருக்கலாம். ஆனாலும் அவங்க விட்டு விட்டு போகிற சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அத்தனை கஷ்டங்கள் மத்திய நமக்கு யார் உதவி செய்வார், நமக்கு யார் துணை நிற்பார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, நம் ஆண்டு நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் அடைக்கலமாய் இருக்கிறேன், நான் உனக்கு பெலனாய் இருக்கிறேன், ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலம் பண்ணும்படியாக நானே உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஏசியால ஒரு அழகான ஒரு வார்த்தை 41:43 அதிகாரத்தில் அழகா சொல்ற, பயப்படாதே பயப்படாது, நான் கூடவே நினைக்கிறேன், உலக காலத்தை பிடித்து அவர் நமக்கு என்ன சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை யாருக்கு நம்ம கேட்க முடியாது. இந்த வார்த்தையை கொடுக்கிறவர் வல்லமை உள்ள என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஆமே. அந்த ஆபத்து காலத்திலே நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறைவிடமாகவும் கேடகமாகவும் பலனாகவும் துணையுமாய் இருக்கிறார். நீதிமொழிகளை கூட வசனம் சொல்லுகிறது 18:10 வசனத்திலே அழகா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், கர்த்தரி நாம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். அந்த சுகம் எங்கே கிடைக்கும்? ஆண்டவரிடத்திலே மாத்திரம்தான் கிடைக்கும். அதான் சங்கீதக்காரன் தாவீது அழகா எழுதுகிறான், தீங்கள் நாடிலே அவர் என்னை தம்முடைய குடாரத்திலே
மறைத்து தமது குடாரம் வழியே ஒளித்து வைத்தால் காரணம் என்னன்னா அங்க மாத்திரமே எனக்கு சுகம் கிடைக்கும், அங்க மாத்திரமே எனக்கு அடைக்கலம் கிடைக்கும், அங்க மாத்திரமே எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அங்க சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். கடைசியான ஒரு லைன் அங்க சொல்லுகிறது, கண்மலையில் மேலே உயர்த்துவார் என்று சொல்லி. இதற்கு எக்ஸாம்பிளா யோசிப்புடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கலாம். தன் தகப்பனால் அதிகமாய் சிநேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான், தன் தகப்பன் எல்லாவற்றையும் பலவர் தாங்கி எல்லாவற்றையுமே அவருக்கு செய்தார் தான். ஆனாலும் அவர் சகோதரர் செய்த காரியத்தை நிமித்தமாக அவன் எங்க போடப்பட்டான், குழியிலே போடப்பட்டான். குழியிலே போட்டு அடிமையாக எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். தன் தகப்பனுக்கு இளவரசனாக காணப்பட்ட ஒரு மனுஷன் குழியிலே போடும் பொழுது அவன் பட்ட மனநிலை எப்படியா இருக்கும், என் தகப்பன் இருந்து நான் இப்படியா இருந்தேன், நல்ல ஆகாரம் சாப்பிட்டேன், நல்ல ட்ரெஸ் போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனாலும் யோசித்து அந்த நிலைமையிலே கூட ஆண்டவரை குறித்து அவன் எதுவுமே சொல்லல. அழகா அந்த ஆதி அகஸ்து 39 இருந்து நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி. ஏன் சொன்னான், தெரியாத பாஷை, தெரியாத ஊர், தெரியாத ஜனங்கள், அப்ப கூட அவர் யாருடைய மறைவிலே இருக்கிறார், என் தேவனுடைய மறைவிலே இருக்கிறார், அவர் என் ஆண்டவருடைய குடார மறைவிலே அவர் ஒழித்து வைக்கப்படுகிறார். ஏற்று காலம் வந்தது, அவன் அத்தேசத்திற்கே அதிகாரியாக எண்ணப்பட்டான். ஆமென். நாம கூட நம்மளுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது, பாடுகள் வருது, துயங்கள் துயரங்கள் வருது அப்படின்னா எது குறித்து கவலைப்படாம ஏற்று காலம் ஒன்று வரும். யோசிப்புக்கு ஏற்று காலம் ஒன்று வந்தது. அவன் கண்மலையின் மேலும் உயர்த்தப்பட்டான், கண்மலையில் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் அவன் இருந்தான். நம்மையும் கத்து அப்படி அவர் ஏற்று காலத்திலே அவர் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எப்படியான காரியங்களை செய்வேன், உன் அறிவுக்கு எட்டாததும் உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய அவர் நீ அறியாததும் உன் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் இவ்வளவு நேரம் செபித்தோம், இந்த காரியங்கள் ஆண்டு இதற்கும் மேலாக நன்மையான காரியங்களை செய்வதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், தேவன் இதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த காரியங்கள் யாவற்றும் கண்மலையுமே கண்மலையுமே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கும் என்ற காரியங்கள் யாவற்றும் என் தேவன் செய்யமாய் கொடுப்பார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. அப்பே போல நம்ம கரங்களை நம்ம தட்டு ஆண்டு நம்ம மகிமைப்படுத்தலாம். ஒரு வார்த்தை அழகா சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தை குறித்து ஒரு சில சமயம் என்ன சொல்றோம் நினைச்சுக்கிறோம், அவருடைய வார்த்தை தானே, அவருடைய வார்த்தை தானே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, என் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேனிலும் தேன் புரிந்து ஒழுகும் தெளி தெளிவும் மதுரமானது. எங்க இயேசு அழகா சொல்றாரு பாருங்க, ஒரு வார்த்தை எப்படியா இருக்கிறது என்று சொல்லி அப்படியே 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லு. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை வெறுமை அவளிடத்துல போகாது, நம்ம கண்மலையே உயர்த்துவார் என்று சொல்லி இந்த 4 நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய குடாரத்திலே மறைத்து அவருடைய குடார மறைவில் ஒழித்து வைத்து நம்ம ஏற்ற காலத்துல என் தேவன் எப்படியா பண்ணவரா, ஏற்ற காலத்துல நம்ம உயர்த்தவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்த்து கடைசி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், 1 Peter 5:6 நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று வேத வசனம். நமக்கு கஷ்டங்கள் பாடுகள் வரும் பொழுது எதை குறித்து கவலைப்படாதுங்க, ஏனென்றால் அவருடைய கரத்தை மீறி நமக்கு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நம்ம நடக்க போறது கிடையாது. ஒரு பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்க. ஏற்று காலம் வந்தது, யோசேப்பு தேசத்தில் அதிகாரியாக உயர்த்தப்பட்ட நமக்கும் ஏற்று காலம் வரும். அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம்மை கண்மலை மேலே உயர்த்த என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக நம்மளால் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம், கண்மலையின் மேலே உயர்த்துகிற தேவன், தீங்க நாளிலே குடாரத்திலே மறைத்து வைக்கிற தேவன், குடார மலையிலே ஒளித்து வைக்கிற என் தேவன், ஏற்ற காலம் வரும் பொழுது கண்மலையின் மேல் உயர்த்துகிற என் தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி இம்மட்டுமாய் நடந்த என் தேவன், இம்மட்டுமாய் உதவி செய்த என் எபினேசு, எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட எகோவர ஈராய் அவர் இருக்கிறார். நம்மை காண்கின்ற எல்லோயா இருக்கிறார், நம்மை சுகப்படுத்துகிற எகோவர் அப்பாவா இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகிய எல்ஷராய அவர் இருக்கிறார். அப்பற்பட்ட என் தேவனுக்கு நம்ம கரங்களை தட்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். இம்மட்டுமாய் என்னை நடக்கிற என் தேவன், இனிமேலும் அவர் நடந்த அவர் வல்லவராய் இருக்கிற வாதிகளை மத்தியிலும் இன்னும் சகித்து வரப்போகுது, இன்னும் அதிகமான காரியங்கள் நடக்கிறது சொல்றாங்க, இருந்தாலும் கர்த்தர் அதில் மத்தியிலும் நம்மை ஜீவனோடு வைப்பார் என்பதை எத்தனை விசுவாசி விசுவாசங்கள் யாவரும் நம்ம கரங்களை நாம தட்டலாம். அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நல்லவரே வல்லவரே போதுமானவரே மீண்டும் 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 மாறாதே என் தெய்வமே இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதிலே அப்பா உம்முடைய குடாரத்திலே நாங்கள் வந்தோம் தகப்பனை, பாடினோம் துதித்தோம் விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். இதோ உம்முடைய வார்த்தைக்கு நேராய் வந்தோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே கொடுத்திருக்கிறீங்க அப்ப தீங்கு நாளிலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய குடாரத்திலே வைத்து உம்முடைய குடாரம் மறுபடியும் ஒளித்து வைத்து ஆண்டவரே ஏற்ற காலத்திலே ஆண்டவரே இயேசுப்பா இவரை கண்மலை மேல உயர்த்து விட்டு சொன்ன என் தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே இயேசுப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் அந்த காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. வந்த மக்கள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனை ஆசீர்வதிங்க கர்த்தாவே ராஜா. இதில் இந்த கால நாட்களே மாத்திரமல்ல ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் உண்மை ஞானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது தகப்பனே. அந்த தியானத்திற்குள்ளாய் ஆண்டவர் அப்பா உம்மிடத்துல பேசுகின்ற அந்த அதிகாரத்தை அந்த சபத்துல உறுதியை தரித்திருக்கவும் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நிலைத்திருக்கவும் தகப்பனே இயேசுப்பா. ஆண்டவர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க தகப்பனே. செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே இயேசுப்பா, செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளும் எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடிய கூட ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இயேசுப்பா. இந்த மாதிரி எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரை மீண்டும் சந்திக்கின்ற உடலே தகப்பனுடைய கிருபை எங்களோட கூட இருக்கட்டும் தகப்பனே. எல்லாவற்றையும் முற்றிலுமாய் உங்கள் அன்பின் திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்ற தகப்பனே. நீர் தாமே காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறது என்று நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். ஞாபகம் ஸ்தோத்ரி.